எடுத்துட்டீங்க? நல்ல காரம் விட்டது. அடி அங்கேயே நீங்க எடுத்துட்டீங்க. அவங்க பாட்டியோடையா எங்கள்கிட்ட வச்சுக்க சொல்லி கொடுத்துறாரு. டேய் நான் அப்பவே சொன்னேன் இந்த பெட்டி வேணாண்டானே. நீ தான் தூக்கிட்டு வா தூக்கிட்டு வா தூக்கிட்டு வாங்க. என்ன கணக்கு கிடக்குது? டேய் நான் தமிழ் படம் நிறைய பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பொட்டிய எவனாவது கொள்ளைக்கு பின்னால புதைச்சி வச்சானா அது உள்ளுக்கு ஏதாவது இருக்குன்னு அர்த்தம். நான் இங்கிலீஷ் படம் பார்த்துருக்கேன். என்ன இந்த மாதிரி பொட்டியில தான் சின்ன பிள்ளை எப்படி வெட்டி 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 வெட்டிட்டு புதைச்சி வைப்பாங்களாம். நான் சீன படத்துல பார்த்தேன் இந்த மாதிரி பொட்டி உள்ளுக்கு தான் பாம்பு தேனெல்லாம் வச்சிருப்பாங்க. சிவராஜ் சிவராஜ் நாங்க ரெண்டு பேரும் கண்ணை மூடிப்போமா? நீ டக்குன்னு பெட்டியை திறந்துருக்கா. நான் உங்களை பார்க்க என்ன இழிச்சவா இவரு இருக்கா? எங்களுக்கு இவ்வளோ பணத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்கு வாரம் வாரம் பெட்டி கிடைக்கணும், அதில் நிறைய பணம் கிடைக்கணும். கும்பிட்டுங்கடா கும்பிட்டுங்கடா. டேய் நான் சொன்னேன் தானே தமிழ் படத்தில் அந்த மாதிரி ஏதாவது புதையல் கிடைச்சிச்சுன்னா உள்ளுக்கு ஏதாவது இருக்குன்ட்டு கரெக்டாக இருக்கு பார்த்தியா? மிஸ்ஸு அன்னாட தமிழ் படம் பாரு. சரி இந்த பணத்தை எல்லாத்தையும் நான் கொண்டு போய் வச்சுக்கிட்டுறேன். ஏன் நீங்கள் நீங்கள் ஒண்டியாக போகிறீங்க? மூணு பேரும் போனால் சந்தேகம் வரும், அதனால் நான் கொண்டுட்டு வச்சுட்டு வந்துடுறேன். அப்போ நான் வச்ச இடத்த எங்கள்கிட்ட வந்து சொல்லணும். கண்டிப்பாக சொல்லுவேன்டா. டேய் டேய் நம்மளுக்கு தான் இவ்வளோ பணம் கிடச்சிருச்சு, அப்படின்னா நம்ம தாதா பார்க்குற வேலையை விட்டுருவோம்டா. தாதா பார்க்குற வேலைனால்தான் அது கிடச்சிச்சு. நம்ம தாதா வேலையும் செஞ்சுக்குவோம், என்ஜாயும் பண்ணிக்குவோம் அப்படின்ற. சரி சரி கேஷ் பாய் பாயிண்ட். எஸ் ஐ டூ. கனா கனா போயிட்டு வரும்போது புகர் வாங்கி கொடுங்க. நான் தானே பெட்டியை தோட்டேன். புகரா? புகர் கடையை வாங்கி தரேன். கஞ்சி வாங்க.
ஓகே மை அந்த பணல பெட்டில அழகா இருக்கு அப்படி சூசம் பண்ண மாக்கல அப்படியே இருக்கு மை ஐயோ அத போஸ் கேட்டாரு எங்க எங்க கிட்ட வா மை பணம் காணாமச்சு பாய் காணாமச்சா என்னடா இது 10 வள்ளி காணாப்போன மாதிரி இவ்வளவு சிப்பல சொல்றியா எவ்வளவு கஷ்டப்பட்டு திருடி ஊகிட்ட பத்திரமா இருக்குன்னு கொடுத்தா நீ என்னமோ காணாப்போச்சுன்னு சிப்பல சொல்றிய பாஸ்க்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமாடா வா 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 உன கத்து வாண்டாவே டேய் கத்துறான்டா டேய் தெரியுமா எங்க போறீங்க தாதாவை பார்க்க தாதா பார்க்கவா தாதா பார்க்கறதாலும் முதல்ல நீங்க நம்பர் எடுக்கணுமா போமா போ ஐயோ யோ 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 ஏமா கிளினிக்ல நம்பர் எடுக்கணும் பேங்க்ல நம்பர் எடுக்கணும் இந்த தாதாவை பார்க்கறது கூட நம்பர் எடுக்கணும் எங்க தாதாவை பார்க்க நம்பர் எடுத்து தான் ஆகணும் ஏன்னா ஒரு டிப்ளமா எடுத்து தாதா என்ன டிப்ளமாவோ வாங்க நம்பர் இப்ப என்ன நம்பர் வருது 1 9 நல்ல நம்பர் தான் இது எப்போ வர்றது தல போற காரியம் ஐயோ பெருமையா சொல்றான் சகல பாக்கியங்களையும் பெற்று சாகு வர உயிர் வரும் பாத்தியா அப்ப 30 தான் கொடுத்தான் 50 காசுக்கு பாவ பொண்ணு 50 காசுக்கு பாவ இந்த நம்பர் கொடுத்தீங்களா 5 இருக்கு எடுத்துருவே பாவ பொண்ணு அந்த கேமரா எடுத்து படத்தை அழிச்சு ஏன் தாத்தா படத்தை அழிக்க சொல்றீங்க எல்லாம் காரணமா தாண்டா தாதா இன்னொரு நம்பர் கொடுத்தீங்களா 5 இருக்கு பாவ பண்ணிக்குவேன் கீழே குழி காட்டாரா நீ கொடுங்க இன்னொரு நம்பர் கொடுத்தாதா படிக்க இவங்க கொடுப்பாங்க நம்பர் கூப்பிட்டீங்களா ஆமா கூப்பிட்டேன் எதுக்கு செக்ரட்டரி தள்ளி விட்டா சும்மா தான் என்ன என்ன பிரச்சனை கூட இருந்து
போலீஸ் கேஸ் ஆட்டங்க. என்ன பிரச்சனைனு அழகா சொல்லுங்க அல்வாம. நானும் பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு ஒன்னும் ஒண்ணுமா தான் இருந்தோம். என் புடவைய அவ கட்டிக்குவா, அவ புடவைய நான் கட்டிக்குவேன். என் வீட்டுக்கு வந்து சொந்தமா சோறு போட்டு சாப்பிடுவா. ஏன் புருஷனை அவ அண்ணன் கூப்பிடுவா, அவ புருஷனை நான் அண்ணன் கூப்பிடுவேன். இப்படி ஒண்ணுக்குள்ள ஒன்னா ஒத்துமையா இருந்துதான் பணத்தை போட்டு விசிடி எடுத்து விசிடி பிசினஸ் பண்ணிருக்காங்களா? விசிடி பிசினஸ் சொல்லுங்க. ஆனா அவன் என்னோட 10 எபிசோட் முந்திட்டாதாதோ முந்திட்டா. 10 எபிசோட் மிந்தி பார்த்துட்டா? அதானே என்ன என்ன சிடி இது? அண்ணாமலை விசிடிங்க. அண்ணாமலையாண்டா கேட்டியாடா? அண்ணாமலையா? ஆமாங்க, உங்ககிட்ட தெரியாம தான் கேட்கறேன். இதெல்லாம் பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க டைம் இருக்கு? அது வந்துங்க, என் வீட்டுக்கார் காலையில எந்திரிச்சு எல்லாம் வேலையும் முடிச்சிருவாரு, சமைச்சும் வச்சுட்டுதான் வேலைக்கு போவாரு. அப்ப துணிவெல்லாம் யார் துவைப்பா? அது மிஷின் துவைக்குது, அவர் எடுத்து காய போட்டு போயிடுறாரு. ஒண்ணு செய்யுங்க, ரெசார்ட்டுக்கு உங்க புடவைய அவர்கிட்ட கொடுத்துருங்க. அட கொடுத்துட்டேங்க, அவர் கட்ட மாட்டேன்றாரு. நல்ல குடும்பம். சரிங்க, உங்களுக்கு பிள்ளைங்க யாரும் இல்லையா? அது ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க. அப்புறம் அந்த ரெண்டு பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போவாங்க, காலையில போவாங்க, அவங்க பாட்டுக்கு பொறுப்பா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் ஒரு 18 வயசுல பாருங்க, ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அது ரொம்ப பாதுகாப்புங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்கூலுக்கு போவோம், அப்புறம் டியூஷனு அது இதுன்னு கூட்டாளி வீட்டில் போய் ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு அங்கேயே இருந்து. ஆனா அதெல்லாம் கூட எனக்கு பிரச்சனை இல்லைங்க, அந்த விசிடி மட்டும் கிடைச்சிருச்சுன்னா. அண்ணாமலை விசிடி ரொம்ப முக்கியம். கவலைப்படாதீங்க, அந்த சிடி 20 ரூபாய் கூட முடியாது. உங்க மனத்தை தேத்திக்க குங்குமத்தையும் மெட்டி ஒடியும் பார்த்து மேனேஜ் பண்ணிக்கிங்க. கவலைப்படாதீங்க, அந்த விசிடிக்கான ஒரு கட்டு கட்டி எல்லா விசிடியும். அந்த விசிடிக்கான ஒரு கட்டு கட்டி எல்லா விசிடியும் உங்க வீட்டுல கொண்டு சொல்றேன், சரியா? அண்ணாமலை எவ்வளவு முக்கியம் பாருப்பேன்?